திரு கண்ணர் அவர்கள் கைதுக்கு நீங்க தான் முக்கிய காரணம் அவன் ஜோலியை பார்த்துட்டு போக சொல்லு என்று சொன்னால் அவனுடைய வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம் ஹெச் ராஜா வந்து அரண்டு போயிருக்கிறார் ஒரு மனநோயாளி தன்னை தன்னுடைய தன்னை பார்க்குற அவரோட சந்திக்கிற எல்லாரையும் வந்து ஒரு மனநோயாளியாக சிப்பை சித்தரிப்பது போல பயங்கரவாதி என்று சொல்லுகின்ற ஒரு மனநோய் பிடிச்சது ஹெச் ராஜா மட்டுமல்ல இன்றைக்கி நயனார் நாகேந்திரன் வந்து வைரமுத்துடைய சம்பவத்தில் நான் தலையெடுப்பேன்னு சொல்லி காட்டினார் இதற்கு முன்பு அவர் எப்பொழுதும் வன்முறையை பேசியவரே அல்ல ஹெச் ராஜா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்யணும்னு சொன்னால் இன்னைக்கு வந்து காவல்துறை கைது செய்துன்னா ஹெச் ராஜா முதல்வரா எடப்பாடி முதல்வரா நெல்லை மேலப்பாளையத்தில் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக எஸ்டிபிஐ கூட்டிய கூட்டத்தில் பேச்சாளர் தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள் பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அதற்கு பிறகு நேற்று நள்ளிரவு அவர் கைது செய்யப்பட்டார் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த எஸ்டிபி கட்சியின் மாநில தலைவர் திரு நல்லை முபாரக் இருக்கிறார் அவரிடம் நிறைய கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் கேட்போம் வணக்கம் நல்லை முபாரக் சார் நீங்கள் கூட்டிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் ஐயா நல்லை கண்ணன் அவர்கள் பேசிய பேச்சு சர்ச்சையாகி அதற்கு பிறகு பாஜக அந்த போராட்டத்தை கையில் எடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கா திரு நல்லை கண்ணன் அவர்கள் கைதுக்கு நீங்கள் தான் முக்கிய காரணம் அவர் பேசியது சரியான வார்த்தைங்களா அந்த வார்த்தையெல்லாம் உங்களால் நிச்சயம் ஜீரணிக்க முடியுமா அவருடைய வார்த்தைகளை ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களே கேட்டுட்டாங்க உங்களுக்கு அந்த வார்த்தைகள்லாம் சரி நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது நெல்லையில் நடந்த இந்த மாநாட்டை பொறுத்தவரை ஐயா நெல்லை நெல்லைக்கண்ணன் அவர்களுடைய உரை என்பது வந்து ஒரு மத்திய அரசாங்கம் இவ்வளவு அநியாயங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வந்து செய்கின்றது அப்படிங்கிற ரீதியில் தொடர்ந்து ஒரு கோபமும் அவர் அறச்சீற்றமுமாக ஒரு நகைச்சுவை உணர்வோடு தான் அந்த மொத்த பேச்சையும் அவர் வந்து கடத்திட்டு வந்தார் அவருடைய மொத்த பேச்சும் ஏறத்தாழ நாற்பத்தைந்து நிமிடங்கள் வந்து அவர் வந்து அது வந்து பேசினார் அப்போ நாற்பத்தைந்து நிமிடங்களுமே முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் மக்களை வந்து பிளவுபடுத்துவது மதத்தை சொல்லி பொருளாதாரத்தை சொல்லி ஜாதியை சொல்லி பிளவுபடுத்துறதை பற்றியே தொடர்ந்து நகைச்சுவையோடு பேசிட்டு வந்த அந்த வார்த்தைகளோடு சேர்ந்து தான் அவர் இந்த சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் என்று இப்போ விவாதிக்கப்படுகின்ற வழக்கு போடப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தைகளையும் பேசினார் இப்போ நெல்லை தமிழை பொறுத்த வரைக்கும் நானும் நெல்லையை சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் நெல்லையில் ஜோலி என்று சொன்னால் அது பணி என்பதாகத்தான் இதுவரைக்கும் எடுத்துக்கிறோம் அவன் ஜோலியை பார்த்துட்டு போக சொல்லு என்று சொன்னால் அவனுடைய வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம் அது ஒரு ஒரு நகைச்சுவையோடு யதார்த்தமாக ஒரு பேசிய பேச்சு ரெண்டாவது முழுக்க முழுக்க அந்த நிகழ்வில் அவர் அதை மட்டுமே பேசியதாகவோ அல்லது வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதாகவோ நம்ம அதை வந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது என்ன கேட்டால் அது முழுக்க முழுக்க நகைச்சுவையோடு அந்த அந்த உரையை வந்து அவர் வந்து கடத்தினார் பல விஷயங்களை வந்து பேசினார் இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி பேசினார் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சிறுபான்மை முஸ்லீம்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறதுல வந்து அது உண்மை இல்லைங்கிறத வந்து பற்றி பேசினார் தமிழுக்கு பாரதிய ஜனதா என்ன செய்திருக்கின்றது என்பதை பற்றி பேசினார் இப்படி பேசிய அத்தனை பேச்சுக்களுமே ஒரு ஆக்ரோஷமாக அதே நேரம் ஒரு உணர்ச்சி பூர்வமாக நகைச்சுவையாக பேசிய வந்து பேச்சு அதில் எந்த உள்நோக்கமும் அவர் பேசிய மொத்த பேச்சிலையும் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் செய்கின்ற அநியாயங்களை மக்களுக்கு முன்னால் தோளுறிச்சி காட்டணும்னு சொல்லி பேசினாரே ஒளியே அதில் எந்த விதமான உணர்ச்சி பொங்க வைக்கவோ அல்லது மக்களை உணர்ச்சிகளை தூண்ட வைக்கவோ வன்முறையின் பக்கம் கொண்டு செல்லவோ அவர் ஒழு ஒரு பொழுதும் முயற்சி செய்யலை அதோடு சேர்ந்து அவர் மட்டுமல்ல எஸ்டிபி கட்சியுமே கூட ஒரு பொழுதும் நாங்கள் வன்முறையில் நாட்டம் கொண்டவர்கள் அல்ல இந்த வருஷ காலத்தில் ஒரு பயங்கரவாதி தான் அதாவது ஒரு மனநோயாளி தன்னை தன்னுடைய தன்னை பாக்குற அவரோடு சந்திக்கிற எல்லாரையும் வந்து ஒரு மனநோயாளியாக சித்தரிப்பது போல கற்பனை பண்ணுவதை போல ஹெச் ராஜா வந்து அரண்டு இருக்கிறார் அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்று சொல்வதை போல அவர் இதுவரைக்கும் யாரை தான் சொல்லாம இருந்தார் நான் கேக்குறேன் பெரியாரை வந்து செருப்பால் அடிப்பேன்னு சொன்னார் பெரியார் பயங்கரவாதியா அவர் ஒட்டுமொத்த உலக மக்களும் உலக தமிழர்களும் ஏற்றுக்கொண்ட ஏன் காந்தியே தலைவர் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவரை பார்த்து வந்து நான் செருப்பால் அடிப்பேன் என்று சொன்னார் ஐயா வைகோ அவர்களை வந்து நான் வந்து ரோட்டில் நடமாட விட மாட்டேன்னு சொன்னார் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஹெச்ராஜா வகராக்களும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் இன்றைக்கி பயங்கரவாதிகளாக இருக்கிறாங்க அவர்கள் சொல்லக்கூடிய யாருமே இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபட்டவர்கள் அல்ல மாறாக வெடிகுண்டு வீசுவேன் மக்களோட மாணவர்களுக்கு எதிராகன்னு பேசுகிறது அது என்ன அது பயங்கரவாதம் இல்லையா அது வந்து என்ன ஜனநாயகமாக அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது ஹெச் ராஜா என்பதுக்கு அவர்களுடைய அவர் அவருக்கு ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு மனநோய் ஒன்று பிடிச்சிருக்கு அது பார்க்கின்ற எல்லோரையும் பயங்கரவாதி என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு மனநோய் பிடிச்சிருக்கு ராஜா ஒன்று எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தர வேண்டிய தேவையில்லை ஒரு பயங்கரவாத அமைப்பா இல்லையா என்று எஸ்டிபிஐக்கு சர்டிஃபிகேட் தர வேண்டிய தகுதியானவர் ஹெச் ராஜா அல்ல மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க ஜனநாயக அடிப்படையில் கடந்த பத்து வருட காலங்களாக மக்களுடைய உணர்வுகளுக்கு ஆதரவாக போன்ற மதவாதிகளுக்கு எதிராக நாங்கள் பேசும்போது எங்களை ஏன் பயங்கரவாதின்னு அவர் சொல்ல மாட்டார் அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் திரு கண்ணன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சியின் திரு கே எஸ் அழகிரி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் நீங்க திரு எச் ராஜாவை கைது செய்யணும் இல்லைன்னா மெரினாவில் தடைய மீறி நாங்கள் திடீர்னு ஒரு போராட்டம் நடத்தோண்டு உங்க கூட்டமைப்பு நீங்க அறிவிச்சிருக்கீங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி சொல்றாரு சீமானை ஏன் இன்னும் கைது பண்ணலன்னு அவர் ஒரு தனி டிராகில் போறாரு அவங்க கட்சியை சார்ந்தவருக்காக அவர் அறிக்கை கொடுக்கும்போது அப்படி சொல்றாரு நீங்கள் வேற புள்ளியில் பயணிக்கிறீங்க இந்த வார்த்தை இந்த மாறுபாடை நாங்கள் எப்படி எடுத்துக்க முடியும் அதாவது காங்கிரஸ் தலைவருடைய அறிக்கையை பொறுத்தவரை இப்போ சீமானை கைது செய்வதா இல்லையா என்பது அல்ல ஹெச்ராஜாவை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அந்த கோரிக்கைக்கு அதை மடைமாற்றுகின்ற இது போன்ற அறிக்கைகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அதுவும் தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து இப்போ ஒட்டுமொத்த தலைவர்களுமே பாசிச பாஜகவின் கரங்களில் இன்றைக்கி தமிழ்நாடு சென்றுவிடக்கூடாதுன்னு எதிர்ப்புகளை சொல்லும் பொழுது நேராக அதை மடைமாற்றுகின்ற இது போன்ற அறிக்கைகள் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது மொத்தத்தில் எல்லாருடைய குரலும் இது போன்ற சில அறிக்கைகளை தவிர்த்துட்டு எல்லோருடைய குரலும் பாஜக இன்றைக்கு வந்து பயங்கரவாதம் பேசுதா பேசலையா மதவாதத்தை இன்றைக்கி பாஜகவுடைய தலைவர்கள் பேசுகிறாங்களா இல்லையா நான் ஒரு பெரிய பட்டியலே சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து பாஜகவில் இருக்கிற அத்தனை பார்ப்பன தலைவர்களும் இன்றைக்கி ஒன் ஒன்றிணைந்து ஒன்று இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு எதிராக இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க ராஜா மட்டுமல்ல இன்னைக்கு நயனா நாகேந்திரன் வந்து வைரமுத்துவுடைய சம்பவத்தில் நான் தலையெடுப்பேன்னு சொல்லி காட்டினார் இதற்கு முன்பு அவர் எப்பொழுதும் வன்முறையை பேசியவரே அல்ல அவருடைய என்ன பிஜேபியில் இணைந்தவுடனே அவர் பெரிய வன்முறையினுடைய தலைவராக வந்து அவர் மாறுறாருன்னு சொன்னால் பிஜேபி தான் வன்முறையினுடைய புகலிடம் பிஜேபி தான் வன்முறையினுடைய துவக்கம் அதே போல் வந்து எஸ்பி சேகர் சொன்னது என்னவாக இருக்க முடியும் ஒய்ஜி ஜி மகேந்திரன் சொன்னது என்னவாக இருக்கக்கூடிய மொத்த பேருமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பயங்கரவாதிகளாக எல்லோரையும் சித்தரித்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத நாடகங்கள் ஆடுறாங்க ஆனால் உண்மையில் அவர்கள் தான் பயங்கரவாதிகள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி அதாவது அதிமுக அரசுக்கு அது வந்து ஒரு இறையாண்மையில் அரசு இல்லை என்பதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அரசு என்பது என்னவாக இருக்கணும் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவதாக இருக்கணும் ஹெச் ராஜா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கி வந்து காவல்துறை கைது செய்துன்னா ஹெச் ராஜா முதல்வராக எடப்பாடி முதல்வராக அப்படின்னா பிசாமல் அவர் ஹெச் ராஜாவே எல்லாத்தையும் ஏக்கிட்டு போட்டுமே அப்ப எடப்பாடி என்பது எதற்காக அரசு என்பது எதற்காகங்கிற பல்வேறு கேள்வி வரும் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவுகள் இன்றைக்கி இருக்குது நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லி காட்டினேன் சிஏ சட்ட திருத்தத்தில் அதிமுக செய்த இந்த மாபாதக செயல் என்பது அது உள்ளாட்சி தேர்தலில் பிரதிபலிக்கும் சொன்னால் தேர்தலில் பிரதிபலிச்சிட்டு ஒரு முன்னிலை மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய தோல்வி தான் ஏடிஎம்கேவுக்கு இப்ப உள்ளாட்சி தேர்தலில் நடந்துட்டு இருக்கிறது இந்த முன்னணி நிலவரத்தை வச்சே சொல்லிட முடியுமா ஏன்னா நாளை அதிகாலை வரை கூட இந்த தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்னு கூட தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு ஆனா இதையே நீங்க வந்து இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி மாதிரி எங்களுக்கு கிடைச்ச ஒரு சாதகமான ஒரு மனநிலையில் இந்த முன்னணி அறிவிப்புன்னு சொல்றீங்களோ இது மாதிரியான அறிவிப்புகள் தேர்தல் அறிவிப்புகள் வரும்பொழுது எது முன்னணியில போதோ அந்த முன்னணியை யார் முன்னணியில் போறாங்களோ அவர்தான் வெற்றி பெறுவார்கள் யார் முதல் துவக்கத்திலே இருந்தே அவர்கள் முன்னணியில் வரவில்லையோ அவர்கள் வந்து பின்னடைவை சந்திக்கிறதுங்கிறது பல நம்ம தேர்தல் வள இதுகளில் நம்ம வந்து சந்திச்சிருக்கிறோம் முடிவுகளை சந்திச்சிருக்கிறோம் இப்ப நான் சொல்ல வர்றது என்ன கேட்டனா இந்த முடிவுகள் எல்லாம் பிரதிபலிக்கும்னு சொன்னால் இப்போ பிரதிபலிச்சிருக்கு சிஏஏவில் அதிமுக ஆதரித்த அந்த முடிவு என்பது தேர்தலில் பிரதிபலிக்கும் இப்போ பிரதிபலிச்சிருக்கு வேணால் ஒன்றும் இல்லை நாளை ஒரு நாள் பொறுத்திருப்போம் அவருடைய முடிவுகள் கண்டிப்பாக அதிமுகவுக்கு பாதகமாக தான் அது அமைஞ்சிருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் அதிமுகவிற்கு பாதகமாக அமையக்கூடாதுன்னு சொன்னால் மக்கள் நலன் சார்ந்து அவர்கள் குரல் எழுப்ப வேண்டும் மக்கள் நலன் சார்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலோடு உள்ள அத்தனை உறவுகளையும் அதிமுக வந்து துறந்தது என்று சொன்னால் தமிழக மக்களத்தில் அவர்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும் இதெல்லாம் நாங்கள் என்ன சொல்லணும் எச்சரிக்கையாக ஆலோசனையாக தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் தொடர்ந்து அதிமுக பாஜகவிற்கு தான் காவடி எடுக்கும்னு சொன்னால் அவர்களை முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த தமிழக மக்களும் புறக்கணிக்கின்ற சூழல் வந்து உருவாகும் திரு நெல்லைக்கண்ணன் அவர்கள் அவருடைய சொல்லாடலில் பேசியிருக்கிறதா நீங்க சொல்றீங்க நாற்பத்தி நிமிடம் அவர் பேசியிருக்காரு அதில் பதினைந்து இருபது நிமிடத்தை எடுத்து வச்சு இந்த பிரச்சனையை சொல்கிறீங்க அவருடைய சொல்லாடல பல இடங்களில் திரு முபாரக் எடப்பாடி உன்னை விட சின்ன பையன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறேன் நீங்க ஒரு ஜனநாயகவாதி எஸ்டிபிஐ ஒரு ஜனநாயகவாதி கட்சினா நீங்க அதுக்கப்புறம் கூட ஐயா இந்த மாதிரி எல்லாம் பேசினது சில வார்த்தைகள் அதுவே கொஞ்சம் உடன்படாத வார்த்தைன்னு எந்த இடத்துலையுமே அவர் குற்றச்சாட்டு வைக்கல முழுக்க அவர் பக்கமே நிற்கிறீங்க நீங்க கூட்டு போய் அழைச்சி உட்கார வச்சு பேச கூட்டன்றதுனால இந்த ஒரு ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல நிகழ்வுகள் நிறைய நடந்தது அவர் ஒரு உறுதி ஒரு உறுதிமொழி ஒன்று எடுத்திருந்தோம் இந்த சிஏஏ சட்டத்திற்கு ஒரு பொழுது நாங்கள் உடன்படிக்கை நாங்கள் அவரோட உடன்பட மாட்டோம்னு சொல்லி ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம்னு சொல்லி உடன்படிக்கை எடுத்தோம் அந்த கூட்டம் முழுவதும் வந்து தேசிய கொடியோடு பயணித்தது எல்லோரும் தேசிய அளவிலான ஒரு தேசவாத தேசியவாதத்தினுடைய ஒரு பகுதியாக ஜனநாயகத்தின் ஒரு பகுதியாக தான் எல்லோரும் உரையாற்றணும் என்னுடைய உரை முழுவதும் அதுபோல் தான் அமைந்தது ஆனால் அவருடைய அந்த ஐயாவுடைய உரையில் பத்து நிமிஷம் பதினைஞ்சி நிமிஷம் இல்லை ஒரே ஒரு வரியை மட்டும் வைத்துக்கொண்டு அல்லது ஒரு அரை நிமிட உரையாடலை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க அதை தவிர அவர் பேசிய அத்தனை விஷயங்களும் இன்னும் சொல்லப்போனால் நெல்லைக்காரங்கிற அடிப்படையில் நெல்லையினுடைய பாஷை என்பது எப்பொழுதும் இப்படித்தான் இருக்கும் அந்த பாஷையின் அடிப்படையில் தான் வந்து பேசினாரு அவருடைய அந்த சீனியர் ஒரு எழுபத்தி எட்டு வயதை வயது எந்த வன்முறையும் செய்கிறதுக்கான சிந்தனையும் இல்லாத செய்யக்கூடிய உடல்நிலையும் இல்லாத மக்களை உணர்ச்சிப்படுத்துகின்ற விதத்தில் அவர் எந்த வார்த்தையும் அவர் வந்து அங்கே பேசவே இல்லை அவருடைய பேச்சு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு முதல்வர் உங்களை விட சின்ன நீங்க கூட நீங்க அந்த வார்த்தையை அவர் பேசினதை அதை தவிர்த்திருக்கலாம் கூட சொல்ற மனசு உங்களுக்கு வரலையே இத தாண்டி இது போன்ற மேடை நாகரீகங்களோட நடக்க வேண்டும் அந்த மேடை நாகரீகங்கள் ரொம்ப அவசியமானதுங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் பேச வர விஷயம்னா அவர் அவருடைய சொந்த கருத்து ஒருவர் பேசிய ஒரு கருத்துக்கு ஒரு மேடையில் ஒருவர் வந்து எஸ்டிபி அல்லாத இன்னொரு தலைவர் பேசுகின்ற கருத்துக்கு அவர் தான் முழுமையாக வந்து பொறுப்பேற்க வேண்டும் அதே நேரம் அவர்கிட்ட போய் வந்து நீங்கள் இப்படி பேசியிருக்கலாமா பேச வேண்டாமா என்பது சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஆனால் இந்த கருத்தை பொறுத்தவரை அதை தாண்டி அவருடைய வயது அவருடைய அனுபவம் அவருடைய திறமை எல்லாவற்றையும் தாண்டி பேசுகின்ற ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு பேச்சில் நீங்கள் தடை போட வேண்டுமே என்கின்ற கேள்விக்கு வந்து அவசியம் இல்லை இரண்டாவது அவர் வந்து இறுதியாக அந்த கூட்டத்தில் வந்து பேசுகிறார் அவரோடு அந்த பேச்சு வந்து அந்த கூட்டம் வந்து முடியுது அதற்கு முன்பாக நான் உரையாற்றி முடித்த பின்னால் இறுதியாக பேசப்பட்ட ஒரு பேச்சு அதற்கு பின்னால் அவரை சந்திப்பதற்கோ பேசுவதற்கோ வாய்ப்பு இல்லை மறுக்க வேண்டுமா மறுக்க வேண்டாமா என்பது வேறொரு ஒரு விஷயம் அதை தாண்டி உள்ள விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது விவகாரங்கள் எடுத்துகிட்டு போகணுமாங்கிறது வேறு விஷயம் அதை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய சீனியாரிட்டின் அடிப்படையில் தன்னுடைய வயதின அடிப்படையில் அவர் உரையாற்றுனா தான் நாங்கள் வந்து கருதுகிறோம் ஒட்டுமொத்த அவருடைய கருத்துக்கும் நாங்கள் வந்து உடன்படுறோம் வன்முறையான பேச்சு அதில் இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன் இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம் வன்முறையான எந்த பேச்சுக்களும் அதில் இல்லை அவருடைய வயது அனுபவத்தை வச்சு அவர் பேசிய பேச்சுக்கள் என்பது உடன்பாடானவை இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு அறச்சீற்றம் கொண்டவைன்னு தான் நான் மட்டும் சொல்லலை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சிகளும் இணைந்து இன்னைக்கு சொல்லியிருக்கோம் அது அரசியற்றத்தோட கேளியாக கிண்டலாக நெல்லை தமிழில் உரையாற்றப்பட்ட ஒரு உரையாடல் மிக நன்றி திரு நெல்லை பூமாரக்சன்